வணக்கம் நம்பளே. நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி நம்ம பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பார்த்தோன்னு நம்ம சேனலாக பிடிச்சிருந்தா, நம்ம போகிற ரிசர்வ் பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண போகிற அந்த ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான ஃபைலோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான டேட்டாவோ இருந்தால் உடனே வந்து பேக்கப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்புறம் நீங்கள் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 days பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஜிமெயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவரே பண்ண முடியாது. அதனால தான் கைஸ் நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஃபைல்ஸோ டேட்டாவோ இருந்தால் உடனே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்துருங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வாங்க எப்படி நம்ம பர்மனெண்ட்டாக ஜிமெயில் வந்து டெலிட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வருவீங்க. ஓகே, நீங்கள் எந்த ஜிமெயில் வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஜிமெயில் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஒரு கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்கும் வாய்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வருவீங்க. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் டேட்டா அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும் காய்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ப்ரைவசி வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வருவீங்க. ஓகே, நீங்கள் கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கீழே தள்ளிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மேக் ஏ பிளான் ஃபார் யுவர் டிஜிட்டல் ஏஜென்சி கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வருவீங்க. ஓகே, நீங்கள் கரெக்டாக வந்து டெலிவரி அதாவது கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் எந்த ஜிமெயில் வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஜிமெயில் தான் செலக்ட் பண்ணியிருக்கோமான்னு ஒரு வாட்டி நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டேன். ஓகே, நீங்கள் அந்த ஜிமெயில் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஜிமெயிலோட உண்டான ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக என்டர் பண்ணணும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அது என்டர் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி காட்டுது, டெலிட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் ப்ளீஸ் ரீடு திஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு பார்த்துக்குங்க காய்ஸ். நீங்கள் இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், இந்தமாரி எதனால் ஒரு ஜிமெயில் அந்த ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஃபைல் இருந்தால் கண்டிப்பாக பேக்கப் வந்து எடுத்து வச்சுங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தான் இருக்கும். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆகும் காட்டுது. அதாவது யூடியூப் ஹிஸ்ட்ரி, ஜிமெயில் ஹிஸ்ட்ரி, கேலண்டர், கான்டாக்ட், கூகுள் பிளே ஸ்டோர் எல்லாமே காட்டுது காய்ஸ். நீங்கள் ஓகேனா என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. எஸ் ஐ நாலேஜ் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கிளிக் பண்ணிவிட்டுங்க. எஸ் ஐ வாண்ட் டு பர்மனெண்ட்லி டெலிட் திஸ் கூகுள் அக்கௌண்ட் அண்ட் ஆல் ஐட்டம்ஸ் டேட்டா அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டெலிட் அக்கௌண்ட் அப்படின்னு காய்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்தமாரி லோட் ஆகிட்டு ப்ளீஸ் வெயிட்டும் காமிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்டு இந்தமாரி வந்து காமிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் கூகுள் அக்கௌண்ட் அண்டு ஆல் இட்ஸ் டேட்டா ஹேவ் பி டெலிட்டட் இந்தமாரி வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பர்மனெண்டாக வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஓகே ஆஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நீங்கள் பர்மனெண்ட் தெரியாமல் நீங்கள் டெலிட் பண்ணிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 days வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ரெக்கவர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும் நீங்கள் கீழே கேளுங்க. நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் மேக் பண்ணுறேன். ஏன்னா சில தெரியாம வந்து பண்ணிடுவாங்க, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பாக்குறவங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பர்மனெண்ட் வந்து ஜிமெயில் வந்து டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுறங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.